புத்தரசனே, எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு தெரியுமா? சும்மா வெத்தலை வாக்கு ஏச்சி வெள்ளச்சட்டையில பட்ட மாதிரி பளிச்சுன்னு தெரியணும், புரியணும். அது மாதிரி சொல்லுங்க. சொல்றேன் தம்பி, சொல்றேன். ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும் வந்திருக்கிறீங்க. இதுல படிச்சவங்க படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் சொன்ன கதைகளை எல்லாம் கேட்டவங்களும் இருக்கிறீங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்தையும் கேளுங்க. உங்களை போல உள்ளவங்களை குறை சொல்றதுக்காக நான் சொல்லல. இன்னும் நம்ம நாட்டுல படிக்காதவங்க நிச்சயமா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் திருந்தணும், அவங்களும் படிக்கணும். நம்ம நாடு ஒரு எழுத்தறிவு மிக்க நாடா மாறணுங்கிறதுக்காகத்தான் இந்த கதையெல்லாம் சொல்றேன். இப்ப நான் சொல்ற கதையை கேளுங்க. எனக்கு தெரியும். தேவையில்லை. அனாதையாக்கிட்டு அதுல சம்பாதிக்கிற காசுல என் பிள்ளைக்கு சோறு போட வேண்டாம். வீட்டுல நான் யார் தெரியுதா? தெரியல. தெரியல? உன் ஸ்கூல்ல படிக்கிறானே மாணிக்கம், அவன் அப்ப நான் தான். அப்படியா? உங்க மகன் ரொம்ப நல்லா படிக்கிறான். அதான் வேணான்ற. என் புள்ள இனிமே படிக்க கூடாது. என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. அவன் படிக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன பிரச்சனை? பீஸ் கட்ட பணம் இல்லையா? எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. இதோ பாரு, எனக்கு பணம் பிரச்சனை இல்ல. என் புள்ள உன் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது. தப்ப நினைக்காதீங்க. உங்களுக்கு எங்க ஸ்கூல் பிடிக்கலன்னா என்ன காரணம்னு சொல்லுங்க. நான் வேணும்னா சும்மாரியா? பள்ளிக்கூட வாசனையே எனக்கு பிடிக்காது. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. ஏன் எதுக்குன்னு கேட்ட, உன் பள்ளிக்கூடமே இருக்காது. என் புள்ள படிக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ தான் அவன் ஸ்கூலுக்கு வராம பாத்துக்கணும். மகன் எப்படி படிக்கிறான்னு கேட்டு வர பேரண்ட்ஸ பாத்துருக்கேன். ஆனா மகன் படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற அப்பாவை இப்பதான் பாக்குறேன். இப்பவே பாத்துக்க. நான் சொல்றத கேட்காம அவன் மறுபடியும் பள்ளிக்கூடம் வந்தான்னா அப்புறம் நீ என்ன பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? உன்னை கொன்னதுக்காக நான் ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போக வேண்டியதாக. என்னப்பா, உடம்பு சரியில்லையா? இனிமே ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம்னு ஹெட்மாஸ்டர் சொல்லிட்டாரு. நாளைக்கு வந்து டிசி வாங்கி சொன்னாரு. நான் வரேன்.
என்னப்பா ஏன் அழற? அப்பா ஸ்கூலுக்கு வந்து ஹெட்மாஸ்டர் மறந்துட்டு போயிட்டாரு. ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நான் படிக்கவே முடியாதாமா? எதுக்காக என் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து அனுப்பிட்டீங்க? உன் வீட்டுக்காரரு தான் இனிமே இவன் பள்ளிக்கூடம் வரக்கூடாதுன்னு சொன்னார். சொல்லி இருக்க மாட்டாரு, மிரட்டி இருப்பாரு. என் பிள்ளை எப்படி படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே. இவன் ஸ்கூல விட்டு போனா ஒரு நல்ல மாணவனை இந்த ஸ்கூல் தான் எழுது. ஆனா அவன் படிப்பே போயிடுமே. எந்த வைராகியத்தையும் ஆசையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு நாளா இவனை படிக்க வச்சேனோ அதெல்லாம் பாழா போயிடுமேங்க. நான் என்னமா பண்றது? என் பிள்ளை படிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். நீ இப்படி சொல்ற, ஆனா உன் வீட்டுக்காரரு கொலையே செய்வேன்னு சொல்றேன். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்கய்யா, என்ன மீறிதான் எதுவும் நடக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் பையனை மட்டும் படிக்க வைங்கய்யா. ஐயா வேணும்னா அந்த ஆள் கலாட்டா பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளைய நானே கூட்டியாந்து ஸ்கூல்ல விட்டுட்டு கூட்டிட்டு போறேன். என் பிள்ளை படிச்சு பெரிய ஆளாகணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். நாளையில இருந்து இவன் பள்ளிக்கூடம் வரலாம். நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால மட்டும் இல்ல, மாணிக்கம் ஒரு பிரில்லியன் ஸ்டூடண்ட். இவன் படிப்பு பாதியில நிக்கிறது எனக்கும் சம்மதம் இல்ல. ஆனா ஒண்ணு, உங்க குடும்ப பிரச்சனைய பள்ளிக்கூடத்து கேட்டுக்கு வெளியவே முடிச்சிடணும். இது உன்னுடைய பொறுப்பு. ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு தடவை சொன்னா ஒழுங்கா கேட்க மாட்டேன். நீ உங்ககிட்ட தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், உள்ளே கூட்டிக்கிட்டு ஒழுங்கா வீடு போயிச்சேரு. முடியாது. உனக்கு எத்தனையோ தடவை சொல்றேன், வீணா ரப்சர் பண்ணாத. நீ பண்ணா பாரு, அது போதும். நான் சொல்றத நீ கேட்டேனா, நான் ஏண்டி உன் மூஞ்சில முழிக்கிறேன்? கேட்க முடியாதயா? ஊருக்கு ரவுடி, ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கெல்லாம் நீ அடியாளா இருக்கலாம். உன் ரவுடி தனத்தை வெளியில வச்சுக்கோ, பணம் கிடைக்கும். என்கிட்ட வச்சுக்காத. என்னடி மிரட்டுற? இந்த ஊர்ல என் பேரை சொன்னா அவன் அவன் மூச்சு விடவே பயந்துக்குவான். நான் தான் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதேன்னு சொல்றேன், அப்புறம் என்னடி உனக்கு தெனா விட்டு? இப்ப சொல்றேன், நான் மறுபடியும் என் பிள்ளைய அந்த பள்ளிக்கூடத்துல பார்த்தேன். அந்த ஹெட்மாஸ்டர் சொன்னதுதான் உனக்கு நடக்கும். உனக்கு வெக்கமா இல்ல? படிக்க போற பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்ப கூடாதுன்னு சொல்ற ஒரே அப்ப நீதாயா? இத பார், நீ என்ன பண்ணாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் என் புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போவான். ரொம்ப தான் பந்தா கட்டுற, உசுறு விட தயாராட்டியா? வேற விதி? எப்ப நீ தாலி கட்டினியோ அன்னைக்கே தயாராயிட்டேன். கத்தி தூக்குறவனுக்கு தான் கழுத்தை நீட்டுறோன்னு தெரியாம போயிடுச்சு. இந்த பிள்ளையாவது பெத்துக்காம இருந்திருக்கலாம். அதான் பெத்துட்டிய. இனிமே அத பெத்தவன் பேச்சத்தான் நீ கேட்கணும். மத்தவன் பேச்ச கேட்டா நீ பத்தினி இல்லைன்னு நான் மட்டும் இல்ல இந்த ஊரே சொல்ல. வாழ மாட்டேன், கொன்னு போட்டவன் ஜாக்கிரத. என்னப்பா? என்னால தானே அப்பா அடிச்சாரு, நான் ஸ்கூலுக்கு போல. மாணிக்கம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ படிக்கணும். நான் செத்தே போனாலும் நீ பள்ளிக்கூடம் போறத நிறுத்தவே கூடாது. எதுக்கும் கவலைப்படாதப்பா, நீ நல்லா படிக்கணும். படிப்பியாப்பா?
அடியாள் பையன் மாணிக்கான பேர் எடுக்க கூடாது. மாணிக்கத்தோட அப்பாதான் மருதன்னு பேர் எடுக்கணும்ப்பா. உன் படிப்பாலதான் உங்க அப்பாவை மாத்த முடியும். நீ நல்லா படிக்கணும், அப்பதான் நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ முடியும். நான் படிக்கிறேமா, அழுவாதமா. மாணிக்கம் சின்ன பையன் அதுவும் போலகுது, அதான் விட்டுட்டேன். ஏய், நீ போய் டிஃபன் வாங்கி கொடுத்து. சரிண்ணா. அடுத்தலை வா. என்னது மாணிக்கத்துக்கு அண்ணன் டிபன் குத்துட்டு வர சொன்னாரு, அப்புறம் ஒன்னு சொல்லிட்டு வர சொன்னாரு. என்ன? உள்ளே பண்டி போட வேணா, சோறு போட முடியலன்னா அண்ணா வராண்டா வந்து கேக்க சொன்னாரு. உங்க அண்ணா கிட்ட போய் சொல்லு, நான் யார் கையும் எதிர்பார்த்துட்டு இருக்கல. குத்துட்டேன் தெரியல. ஏண்டா பாத்துட்டு வரல? நான் அந்த புள்ளைய துண்ண வச்சுட்டே வந்திருப்பான். ஏண்டா, என்னடா ஆச்சு? அவ ஏதாவது சொன்னாளா? உன்னாண்ட சோறு துண்ணா புள்ள ததிலியா போயிடுவானா? அவங்க அம்மா வந்த பட்டி கண்டாலும் மனுஷனா இருப்பானா? எப்படிடா இருப்பான்? பள்ளிக்கூடம் போனா பாடம் புஸ்தகம் என்ன சோங்கு மாத்தாண்டா இருப்பான். உன் புள்ள ஸ்கூலுக்கு போனா உனக்கு என்ன வந்தது? அறிவு இருக்காடா உனக்கு? மாணிக்க என் புள்ளடா, என்ன மாதிரி தைரியமா ஆம்பளையா இருக்கணும்? பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டா என்ன மாதிரி ஊர்ல இருக்க முடியுமாடா? ஏன் இருக்க மாட்டான்? படிப்பு அவனுக்கு எடுத்துடும், ரீஜெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு கோழையாயிடுவான். இப்ப என்ன பாரு, ரோட்ல எத்தனை பேர் என்ன பார்த்து வணக்கம் வைக்கிறான், எத்தனை பேர் என்ன பார்த்து ஒதுங்கி போறான். உன்னை பார்த்தா பயம், அதான் எல்லாம் அப்படிக்கிறானுங்க. எதனால? ஒவ்வொருத்தனையும் நான் அப்படி வச்சிருக்கேன். படிச்சிருந்தா எவனாவது என்ன பார்த்து பயப்படுவானா? எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும் நான் குரல் கொடுத்தா அள்ளு தூக்கி போடுதுல, எப்படி முடியுது? நான் படிக்கல, அதான் தைரியசாலியா இருக்கேன். அது சரி அண்ணாத்த, ஆனா உன் புள்ளதான் படிக்கணுங்கிறானே. ஆத்தாவோட வளர்ந்தா அப்படித்தான் முடியலையே. அவங்க அம்மா தான் விட மாட்டேன்றாங்களே. அப்ப என்னடா விடுறது? நான் நினைச்சா அவனை தூக்கிட்டு வர முடியாது. வரலாமே, புள்ளையா இஷ்டப்பட்டு வந்தாதான் உன் பேச்ச கேக்கும். அவனை உன்னாண்ட இட்டார ஒரு வழிக்குது. ஆமா மருது, உன் புள்ள படிக்கணும்னு இஷ்டப்படுறான், அவனை படிக்க வைக்கிறேன்னு சொல்லு. அவனுக்கு புஸ்தகம் பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடு. நீயும் அவனை படிக்க வைப்பேன்னு அவன் நம்புற மாதிரி பண்ணிடு. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கம் சாய ஆரம்பிச்சிருவான். அப்புறம் உன் இஷ்டம் போல நீ அவனை மாத்திக்கலாம்.
டே மாணிக்கா, இன்னைக்கு பள்ளிக்கூடம் போல? இன்னைக்கு ஸ்கூல் லீவு. விட்டுருவானுங்களே, ஆவுனா லீவ் விட்டுருவானுங்களே. ஏய், ஏன்டா பயப்படுற? என்ன மாதிரி தைரியமா இருக்கணும். நீ என்ன பண்ணுவ? உன் ஆத்தா வளப்ப அப்படி, நீ அப்படித்தான் இருப்ப. இந்த இதெல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். படி, எவ்வளவு வேணாலும் படி, வாங்கிக்க. வேண்டாம். ஏன்? ஸ்கூல்ல கொடுப்பாங்க, அததான் படிக்கணும். இதெல்லாம் படிக்க கூடாது. அப்படியா? இதெல்லாம் பள்ளிக்கூட புத்தகம் தானே சொன்னா? நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். படி, இதையும் சேர்த்து படிச்சுக்க. இதெல்லாம் அஞ்சாவது கிளாஸ் புக்ஸ், நான் மூணாவது தான் படிக்கிறேன். பரவாயில்லடா, இதையும் சேர்த்து படிச்சுக்க, நல்லா படி. இன்னும் 10 கிலோ புத்தகம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், நாளைக்கு வந்துடும். உன் பாவப்பட்ட பணத்துல எதையும் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க வேணாம். அவனுக்கு என்ன வேணுமோ எனக்கு வாங்கி கொடுக்க தெரியும். திரும்ப திரும்ப என்ன உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்க. அப்பால நல்லா இருக்காது. என் புள்ள நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். எனக்கும் உரிமை இருக்குடி, என்னாலையும் படிக்க வைக்க முடியும். தேவையில்லை. உன் புள்ளன்னு தெரிஞ்சா யாரும் அவன் கூட பேச மாட்டாங்க. ஊர்ல எல்லாரும் அவனை கேவலமா பாப்பாங்க. உன் சவகாசமே வேணாம் சாமி, முதல்ல இங்கே கிளம்பு. ஏய், நீ ரொம்ப ஓவரா போற. ஆத்தா இல்லாத புள்ளை ஆயிடக்கூடாதுதான் நான் இவ்வளவு நாள் சும்மா இருந்தேன். என்னையும் அவனையும் பிரித்திடலாம்னு நினைக்கிறியா? அவன் என்ன அனாதையாடி? அடியாள் பிள்ளைன்னு பேர் எடுக்கிறத விட அநாத பிள்ளையாவே இருக்கட்டும். வீட்டுக்கு ஒரு வழி பண்ணு. அண்ணன் தொழில் விட்டு முடியுமா? அப்படி செய்ய நான் என்ன பைத்தியக்காரன்? ஏண்டா, நான் அடங்கிட்டேன். கால் சட்டை போட்டவன்லாம் எனக்கே கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டான். அதுலண்ணே, உன் புள்ள உங்ககிட்ட வரணும்னா அவங்க அம்மா விட்டு வரணும், அது நடக்காதே. ஏண்டா நடக்காது? சொல்றேன் கேளு, புருஷ முறையோட தயாரலாம், அடுத்த தீர்க்க முடியாதுண்ணே. அப்போ பஞ்சாயத்து தான் பண்ணணும். உனக்கு உன் பொண்டாட்டி கூட வாட பிடிக்கல தானே? அவளுக்கு என் தொழில் பிடிக்கல, என் பிள்ளைய படிக்க வேணாம் சொல்றதும் பிடிக்கல. இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் நான் அவ கூட வாழ தயாரா இல்ல. அவ்வளவுதானே பிரச்சனை முடிஞ்சது? போ. எப்படி சொல்றேன்? அப்ப பஞ்சாயத்து பண்ணி ரெண்டு பேரும் பிடிச்சிடலாம். ஊர்ல நம்ம கூட்ட எவனும் வரப்போறல. நாலு பெருசுல கூட்டு போய் பஞ்சாயத்து பண்ணி உன் பொண்டாட்டி பிரிச்சிடலாம். அப்புறம் பாரு, உன் புள்ள தானா உங்ககிட்ட வந்துருவான். என்ன சொல்ற மருத? பாருமா, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஒரு முடிவு கட்டணும் தான். மறு தம்பி எங்களை கூட்டிட்டு வந்துருக்குது. ஆமா சொல்லு மருதே. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் வந்திருக்கீங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க. எனக்கு இவர் கூட வாழ விருப்பம் இல்ல. அதுக்கு நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். என் பிள்ளைய பத்தி பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப நாலு பெரிய மனுஷங்க வந்திருக்காங்களே, எதுக்கு? நீ நல்லா இருக்கியா விசாரிக்கிறதுக்கா? அவங்களெல்லாம் நீ கூட்டிட்டு வந்திருக்க. உனக்கு பயந்துதான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க நியாயம் பேசுறதுக்கு தகுதி கிடையாது. நான் சொல்றதா நியாயம், அதுக்கு இவங்க அத்தனை பேரும் சாட்சி. நான் உங்க கூட வாழ போறதா இல்ல, அதே நேரத்துல என் பிள்ளைய இங்க விட்டு போறதாவும் இல்ல. புரியுதா? ஊர் பெரியவங்க எல்லாம் முடிவெடுத்த மாதிரி அவன் இனிமே என் கூட தான் இருக்கணும். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ என்னடி ஒத்துக்கிறது? இதுக்கு பேரு தான் பஞ்சாயத்தா? தபார்மா, உங்க புருஷ மண்டாட்டி சண்டையில
குழந்தைங்க பாழாயிட கூடாது இல்லையா? நீ இருக்க நிலைமை பார்த்தா குழந்தைக்கு சோறு கூட போட முடியாத சூழ்நிலை இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்படி இருக்கும்போது பெத்த அப்பனால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதனால பிள்ளைய மருந்து கூட அனுப்புறதுதான் முறை. யாரோ என்னமோ சொல்றாங்கிறதுக்காக ஏன் இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க? இந்த ஆள் கூட என் பிள்ளைய நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டேன். ஏன் நான் அவனை கொன்னுடுவேனா? நல்லா படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம இருக்கிறதே அவனை கொல்ற மாதிரி தான். இது பாரு, எப்ப நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியோ நானும் எதுக்கும் தயாராயிட்டேன். என் உடம்புல உசர் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைய நான் உன் கூட அனுப்பவே மாட்டேன். அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. பரவாயில்ல, எந்த கஷ்டமா இருந்தாலும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். எனக்கு என் புள்ள படிக்கணும். எனக்கு என் புள்ள படிக்கவே கூடாது. இவங்க தான் சார் மாணிக்குடைய பேரண்ட். ஹி இஸ் மருது, மாணிக்குடைய ஃபாதர். வணக்கம் சார். இவர் எங்க பள்ளிக்கூடத்து கரஸ்பாண்டன்ட். மாணிக்கு இன்டர் ஸ்கூல் டேலண்ட் எக்ஸாம்ல தங்க மெடல் வாங்கியிருக்கான். அந்த அளவுக்கு நல்லா படிக்கிற மாணவனுடைய தாய் தந்தைய நேர்ல பார்த்து பாராட்டணும்னு ஐயா விரும்பினார். அதுக்காகத்தான் வந்திருக்கோம். மாணிக்கத்தை ஏன் நான் படிக்க வச்சேன்னு சொல்லு. அவனை பள்ளிக்கூடத்தை நிறுத்திடலாமா? உன்கிட்ட யாராவது மரியாதையா பேசிருக்காங்களா? உன்னை சாருன்னு கூப்பிட்டுருக்காங்களா? இன்னைக்கு இத்தனை பேருக்கு மதியில உன் புள்ள உன்னை கௌரவப்படுத்திட்டான். உன் புள்ள நம்ம பேர் எடுக்கல, மாணிக்கத்தோட அப்பா நீதான்னு உனக்கு அவன் பேர் வாங்கி கொடுத்துட்டான். பிள்ளைய படிக்க வைக்காதன்னு அடிச்சுக்கிட்டியே, இப்ப தெரியுதா? அதோட அருமை தெரியாம போனதுக்கு காரணம் நீ படிக்கல. பிள்ளைய படிக்க வைக்க முடியலன்னா அது நம்ம சூழ்நிலை. ஆனா படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றது பாவையா? நீ இப்படி ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு அதை நியாயம்னு பேசிட்டு இருக்கியே, அதுக்கும் காரணம் நீ படிக்காததான். இதுக்கு மேல நீயே முடிவு பண்ணிக்கோ. மாணிக்கத்தை கூட்டி போறியா? இனிமே நான் இங்கேயே மாணிக்கத்தோட இருக்க போறேன். நானும் படிக்க போறேன்.